ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மோனி அண்ட் மாமி. ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல இப்போ நியூ அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவங்களோட ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் செய்து கொள்கிற ஆப்ஷன் வந்திருக்கு. எப்படி பேட்ரான் பர்டிகுலர்ஸாக ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணாதவங்க எப்படி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட பேட்ரான் பர்டிகுலர்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்ம இனிமேல் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தானாகவே வந்துடும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் கருவூலம் KARUVOOLAM அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா லாகின் கருவூலம் .tn.gov.in அப்படின்னு ஒரு வெப்சைட் அட்ரஸ் வரும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயியா பென்ஷனர்ஸா அப்படின்னு கேட்டிருக்கோம். யூசர் டைப் அதில் வந்து நீங்கள் என்ன எம்ப்ளாயியாக இருந்தால் எம்ப்ளாயி கிளிக் பண்ணிக்கோங்க, பென்ஷனர்ஸாக இருந்தால் பென்ஷனர் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்லேருந்து சேலரி கிரெடிட் ஆன ஒரு மெசேஜ் வரும், நார்மல் மெசேஜ். அந்த மெசேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து இந்த யூசர் ஐடியில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் செட் பண்ண நியூ பாஸ்வேர்டை இந்த இடத்துல கொடுத்து கீழே இருக்க சைன் இன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நமக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனதும் நம்ம மொபைல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ வந்து நமக்கு மேலே 3 dots போட்டு ஒரு மெனு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து டச் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நம்ம சிஸ்டமில் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம மேலே ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணதும் மேலே பேஸ்லிப்னு இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா பேட்ரான் ரிப்போர்ட்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேட்ரான் போட்டு பக்கத்தில் ஒரு HTML ரிப்போர்ட் இருக்கும், அது டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்குது பக்கத்தில். டவுன்லோடுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஃபைல் டவுன்லோடட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அங்கே ஓப்பன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட 2021-22 பேட்ரான் பர்டிகுலர்ஸ் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட வேலை இந்த பேஜில் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் வெப்பேஜ்லேருந்து சைன் அவுட் ஆகணும். அதுக்கு நீங்கள் வந்து மேலே நம்ம யூசர் ஐடி நம்பர் போட்டு பக்கத்தில் ஒரு ஆரோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைன் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் அதை டச் பண்ணி நீங்கள் சைன் அவுட் ஆகிடலாம். எப்போவுமே இந்த மாதிரி அஃபிஷியல் பேஜஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சைன் அவுட் பண்ணிடணும். இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.